தமிழகத்தில் விற்பனையாகி வரும் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்தும் உண்மை என்ன அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் சமையல் எண்ணெய் வாங்கும்போது அதன் தோற்றத்தை வைத்து மட்டும் வாங்கினால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லும் எண்ணெய் போலியானதாக இருக்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் நிலக்கடலையின் படத்தோடு கடலை எண்ணெய் என்று அச்சடிக்கப்பட்டிருந்த 14 எண்ணெய் பாக்கெட்டுகளை பரிசோதித்து பார்த்தபோது அதில் பெரும்பாலானவை உண்மையில் கடலெண்ணெய் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதேபோல் 79% எண்ணெய் பாக்கெட்டுகள் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கழகத்தின் குறியீட்டினை கொண்டிருக்கவில்லை என்றும் அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அறுபத்தி 64% எண்ணெய் பாக்கெட்டுகளில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய கழகத்தின் அனுமதி சான்றிதழ் எண் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அரசாங்கம் வந்து இந்த எண்ணெய் விலை அதிகம் அவைலபிலிட்டியை பொறுத்து 2 எண்ணெய்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டிங் ஆஃப் ஆயில் இஸ் பெர்மிட்டட், ஒரு ஆயிலோட இன்னொரு ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி விற்கணுங்கிறதுக்கு சில சட்டத்திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க. 2 சேர்த்து விற்கும்போது அதில் யூஸ்வலாக கடலை எண்ணெய் ஒரு பகுதி, இன்னொரு எண்ணெய் விலை குறைந்த வேறாவது ஒரு எண்ணெய் இருக்கும். வழக்கமாக வந்து கடலை எண்ணெயும் பாமோலியின் ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விற்பாங்க. இப்படி விற்கக்கூடியதில் கடலை எண்ணெய் வந்து குறைந்தது 20% குறையாமல் இருக்க வேண்டும், இன்னொரு எண்ணெய் வேறு அளவில் இருக்கலாம். சமையல் எண்ணெய் வகைகளில் 20% அளவிற்கு பிற உணவு எண்ணெய்களை சேர்த்து கலக்கப்பட்ட வெஜிடபிள் சமையல் எண்ணெய் என்ற பெயரால் விற்பனை செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெளிப்புறத்தில் உண்மைக்கு மாறான குறியீடோ அல்லது படமோ இடம்பெற்றிருக்க கூடாது என்பது விதி. ஆனால் மாறாக பெரும்பான்மையான பாக்கெட்டுகளில் இந்த குளறுபடிகள் நடந்து வருவதை காண முடிகிறது. இது போன்ற கலப்படம் நிறைந்த அல்லது போலியான எண்ணெய் வகைகள் அதிக அளவு கிராமப்புற மக்களை குறிவைத்து விற்கப்படுவதாக இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்து வரும் நபர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற போலியான விஷயங்களை கிராம மக்கள் எளிதில் உணராமல் கொடுக்கும் எண்ணெய் பாக்கெட்டுகளை அப்படியே விலை கொடுத்து வாங்கி சென்று விடுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். சமையல் எண்ணெயை அதன் சுவைக்காகவும் மனத்திற்காகவும் தரத்திற்காகவும் உட்கொள்ளும் நுகர்வோர்கள் போலியான எண்ணெயால் பணவிரயம் மற்றும் உடல் உபாதைகளை சந்தித்து வருகிறார்கள். இது போன்ற போலியான சமையல் எண்ணெய்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட உணவு கட்டுப்பாடு மற்றும் தர நிர்ணய துறையை சார்ந்த அதிகாரிகள் கடைகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதி மற்றும் ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்க பொன்னுசாமி. இதுபோன்று பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய் மட்டுமல்ல, கடைகளில் டின்களில் அடைத்து விற்கப்படும் எண்ணெய்களிலுமே தரமானதாக இல்லை என்கிறது ஆய்வு. உடல் நலத்திற்கு உகந்தது என்று கருதி நாம் பயன்படுத்தும் நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் போன்றவையும் எவ்வாறு தரக்குறைவாக தயாரிக்கப்படுகிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் போது பார்க்கலாம். சமையல் எண்ணெய்களில் உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுவது நல்லெண்ணெய். எள்ளுடன் சிறிது கருப்பட்டி சேர்த்து சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் தற்போது கரும்பு சக்கையில் கிடைக்கும் மொலாசஸில் இருந்தே பெரும்பாலும் நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுவதாக கூறுகின்றனர் துறைசார் நிபுணர்கள். சுத்தமான நல்லெண்ணெயின் மனத்தை அறிந்திராத நம்மில் பலரும் காலப்போக்கில் மொலாசஸின் மனத்தையே நல்லெண்ணெயின் மனமாக நம்பிக்கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மொலாசஸின் விலையும் அதிகமாகிவிட்டதால் விலை மலிவாக கிடைக்கும் ஏதாவது ஒரு விதையில் இருந்து எண்ணெய் எடுத்து அதனுடன் மொலாசஸை சேர்த்து மனம் கூட்டப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதில் மொலாசஸை சேர்த்துட்டோம்னா நல்லெண்ணு மக்கள் நினைப்பாங்கிற நிலை வந்துட்டு, இதுதான் நம்ம இன்னைக்கு பெரும்பான்மையாக கடைகளை நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய நல்ல. இதை ஊற்றும் போது உங்களுக்கு டென்சிட்டி கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதில் வந்து மொலாசஸோட வாடை வரும்,
இதில் கருப்பட்டி எள்ளோட வாடை உங்களுக்கு தனியாக வரும். இப்போ இந்த இடத்துல ஊற்றி வச்சிருக்கும் போது கூட எனக்கு வந்து இதில் உள்ள வாடை தான் எனக்கு வருது, இதில் உள்ள வாடை எனக்கு வரல. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கருப்பட்டி எள்ளனுடைய ஸ்மெல், ப்ளஸ் இந்த டென்சிட்டி, இதனுடைய திக்னஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கலரும் திக்னஸும். அதேமாதிரி இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரியும், இதனுடைய கலரு, இதனோட டென்சிட்டி, இதனோட திக்னஸே கம்மியாக இருக்கும், பாருங்கள் ஃப்ரீயாக இறங்கும், அது மாதிரி இருக்காது. இது இதுதான் வித்தியாசம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிலோ எள்ளோட விலை வந்து 90 ரூபா வரைக்கும் இருக்குது. நல்ல எள் வாங்குறா இருந்தால் 90 ரூபா இன்றைக்கி விலை வந்துடும் வந்து பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ எள்ளிலிருந்து 400 மில்லி நல்லெண்ணெய் எடுக்கலாம். அப்போ 2.5 கிலோ எள் இருந்தால் தான் நம்மளால் வந்து 1 லிட்டர்னு எடுக்க முடியும். அப்போது எள்ளுக்கு மட்டும் 225 ரூபா வருது. இது போக 200 கிராம் கருப்பட்டி அதுக்கு தேவை. அப்போ அது ஒரு 30 ரூபா, 225 30 255 ரூபா. இது போக பேக்கிங் செலவு, சம்பளம், கரண்ட் பில்லு, அந்த இடத்தோட வாடகை, அவங்களோட லாபம், வேஸ்டேஜ், இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு 280 ரூபா, ஒரு 290 ரூபா, இந்த கணக்கிலிருந்து கீழே கொடுக்கவே முடியாது. இதேபோல் மாரடைப்பு நோயாளிகளுக்கு ஏற்றது என்ற அடைமொழியுடன் அறிமுகமாகி பெரும் வரவேற்பை பெற்றது சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெய் விதையுடன் கருப்பட்டி சேர்த்து சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இன்று சந்தையில் சூரியகாந்தி எண்ணெய் என்ற பெயரில் கிடைக்கும் பெரும்பாலான எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெயே அல்ல. அவை பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் நிறம் மணமற்ற மினரல் ஆயில் என்கின்றனர் நிபுணர்கள். இது நம்மளுடைய விவசாய நிலங்களிலிருந்து வாங்கக்கூடிய சூரியகாந்தி விதையிலிருந்து அரைச்சி எடுக்கக்கூடிய எண்ணெய். இதான் சூரியகாந்தி கருப்பட்டி போட்டு அரைச்சி எடுத்த சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாக பண்ணக்கூடிய ரீஃபைண்டட் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்த பெட்ரோலியம் பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராசஸில் அதில் வரக்கூடிய வேஸ்ட், அதாவது எரியாத ஒரு பொருள், மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது 1 லிட்டர் வந்து 11 ரூபா. இதை இம்போர்ட் பண்ணி ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நமக்கு தராங்க. நிச்சயமாக இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு மனம் உண்டு, இதுக்கு மனம் இல்லை. இதை வச்சு நீங்கள் இதுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் இதனுடைய டேக்னஸ் திக்னஸ் நீங்கள் பாருங்கள், தெரியும் இதுக்கு அந்த திக்னஸே இருக்காது. மாரடைப்பு நோய்க்கு ஏற்றது என்று நம்பி வாங்கும் சூரியகாந்தி எண்ணெயே போலி என்றால் 60 வயதில் வரவேண்டிய மாரடைப்பு கூட இளம் வயதில் வரக்கூடும் என்கின்றனர் நிபுணர்கள். போலிகள் அதிகரிக்க காரணம் மலிவான பொருட்களை நாடும் நமது மனநிலையே என்பது அவர்களது கூற்று. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜன். போலி எண்ணெய் வகைகளை பற்றி பார்த்தோம். இனி இந்த கலப்பட எண்ணெயால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது பற்றி குடல் மற்றும் கல்லீரல் சிறப்பு மருத்துவர் கந்தசாமியுடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். உணவில் வந்து எந்த அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறது மக்களுக்கு வந்து பெருந்தளவுன ஒரு புரிதல் இல்லை. இதில் வந்து முக்கியமாக என்னென்னா எண்ணெய்களில் வந்து உறையும் தன்மையுடைய எண்ணெய்கள், உறையாத தன்மையுடைய எண்ணெய்கள் ரெண்டு வகையில் இருக்குது. உறையிற தன்மையுள்ள எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், நெய், இது போன்ற வனஸ்பதி, இதெல்லாம் வந்து உறையிற தன்மையுள்ள எண்ணெய்கள். இது வந்து 10% உணவில் பயன்படுத்தலாம். அடுத்து உறையாத தன்மையுடைய எண்ணெய்கள்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இந்த போன்ற எண்ணெய்கள்லாம் வந்து உறையாத தன்மையுடைய எண்ணெய்கள். இது வந்து 20-35% வரைக்கும் நம்ம உணவில் பயன்படுத்தலாம். இந்த விகிதாசாரங்கள் வந்து மாறும்போது பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. இது எவ்வளோ பயன்படுத்தினா ஒரு பிளெண்டட் ஆயில்ஸ் சொல்கிறது, எல்லா ஒரே எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தாமல் இந்த எண்ணெய்களை வந்து ஒரு ப்ரொபோர்ஷன், ஒரு ஸ்பூன் ஒரு எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா இன்னொரு 2 ஸ்பூன் வேறு எண்ணெய்களை பிளெண்டட் ஆயில்ஸ் முறையில் பயன்படுத்தினோம்னா பல்வேறு நோய்களை வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி அதிகபதியான எண்ணெய்களை பயன்படுத்தும் போது அதிக அளவு விகிதாசாரங்கள் மாறினீங்கன்னா பல்வேறு நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், குறிப்பாக பிரதானமான நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லக்கூடிய இதே நோயை தடுக்கக்கூடிய எண்ணெயில் கூட மினரல் ஆயில்னு சொல்லி கலப்பட எண்ணெய்களும் கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது எழுந்து வருகிறது. இந்த மாதிரியான எண்ணெய்கள் கலப்பதனால், அதாவது கலப்பட எண்ணெய்கள் பயன்படுத்துவதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த மாதிரி கலப்பட எண்ணெய்கள் வந்து பயன்படுத்துறதுனால வந்து ஹெவி மெட்டல்ஸ், ஆர்சனிக் போன்ற வந்து நச்சுப் பொருட்கள் வந்து கலக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கலக்கும்போது அது சிறுநீரக கோளாறு, கல்லீரல் கோளாறு, இருதய கோளாறு, கேன்சர் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வந்து அஃப்லோடாக்சின்கிற ஒரு டாக்ஸிக், ஒரு ஃபங்கஸுடைய ஒரு டாக்ஸின் சேர்ந்துருது. இதில் வந்து லிவர் கேன்சர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது போல் பல விதமான ஒரு நச்சுப்பொருட்கள் சேர்றது வந்து உடம்புல பல்வேறு உறுப்புகளை செயலுக்கு செய்து நரம்பு மண்டலம் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருந்தபடியே எளிதான சோதனைகளை மேற்கொண்டு எப்படி கலப்பட எண்ணெயை கண்டறிவது என்பது பற்றி நுகர்வோர் விழிப்புணர்வு அமைப்பைச் சேர்ந்த சண்முகம் விளக்குவதை இப்போது நாம் பார்க்கலாம். இது ஏ என்பது உணவு எண்ணெய், அதாவது கடல் எண்ணெய். பி என்பது கடல் எண்ணெயுடன் விளக்கெண்ணெய் சேர்க்கப்பட்டது. இது ரெண்டையும் எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்பதை இப்போ ஒரு சிறிய பரிசோதனை மூலம் செய்யலாம், எளிய பரிசோதனை. அதற்கு முதலில் ரெண்டும் பெட்ரோலியம் ஈத்தரை 2-2 டிராப் கலந்தால்
இரண்டிலும் பெட்ரோலியம் ஈத்தர் கலக்கப்பட்டிருக்கிறது சம அளவில். அதன் பின்பு இதை நன்கு கலந்த பின்பு இதோடு பொட்டாசியம் இதோடு அம்மோனியம் மாலிப்டேட் இதை அதே அளவிற்கு கலந்தால் இதன் வித்தியாசத்தை வெகு எளிதாக கண்டுகொள்ளலாம். விளக்கெண்ணெய் கலக்கப்பட்டதில் வெள்ளை நிறம் போன்ற ஒரு டர்பிடிட்டி என்று கூறப்படுவது காணப்படும். இதில் வெறும் கலர் மட்டும்தான் தெரியும். ஏ என்பது உணவு எண்ணெய், ஏயில் இருப்பது உணவு எண்ணெய், அதாவது நல் கடல் எண்ணெய். பி இருப்பது கடல் எண்ணெயுடன் தாது எண்ணெய். தாது எண்ணெய் என்பது வெள்ளை நிறத்தில் பெட்ரோலியத்துடைய உபபொருள், குரூடிலிருந்து கிடைக்கும் ஒரு உபபொருள், விலை மலிவானது. இதை நார்மலாக உணவுக்கு பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் மிக அதிகமாக கலக்கப்படுகிறது. ஏனென்றால் அதன் நிறமும் இதன் நிறமும் ஒத்துப்போவதால் அதில் அதிகமாக கலக்கப்படுகிறது. இருந்தாலும் மற்ற எண்ணெய்களிலும் கலப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை நாம் ஒரு எளிதான முறையில் கண்டுபிடிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த அன்னம் டெஸ்ட் கிட்டின் மூலம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதற்கு இரண்டு எண்ணெயும் கலந்தது ஏ பி ரெண்டிலும் உள்ளது. அதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் சிறிது சேர்த்து இரண்டிலும் சிறிது சேர்க்கப்படுகிறது. சேர்த்த பின்பு இதை சுடுதண்ணியில் சிறிது நேரம் வைத்து அதனுடைய ரசாயன மாற்றத்திற்காக சுடுதண்ணியில் வைக்க வேண்டும். வைத்த பின்பு அது ரசாயன மாற்றம் அடைந்ததும் அதில் இரண்டு சொட்டுகள் நல்ல தண்ணீரை விட்டால் இரண்டிலும் வித்தியாசம் காணப்படும். ஏயில் ஒரு விதமான உணவு எண்ணெய் இருக்கிறது, மற்றொன்றில் இதே உணவு எண்ணெய் அதோடு விலை மலிவான எண்ணெய் உணவு எண்ணெய் அதை கலக்கப்படுதுனா வழக்கமாக நல்ல அதிகம் விலை அதிகமான எண்ணெயில் விலை குறைவான எண்ணெய் கலப்பதும் ஒரு வகையான கலப்படமாகும். அவர்கள் இதனால் வியாபார நோக்கோடு அவர்கள் அதிக லாபம் பெறும் நோக்கோடு இதை கலப்படம் செய்வார்கள். அவ்வாறு கலக்கப்பட்ட இரண்டு வித கலக்காத எண்ணெயும் விலை குறைந்த எண்ணெய் கலந்ததையும் ஏயில் இருப்பது கடல் எண்ணெய், பீயில் இருப்பது கடலெண்ணெயுடன் விலை குறைந்த மற்றொரு எண்ணெய் கலக்கப்பட்டது. இதை எவ்வாறு நாம் ஆய்வு செய்வது என்றால் பரிசோதனை செய்வது என்றால் இத்துடன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இரண்டு அல்லது மூன்று சொட்டுக்கள் விட்டு இரண்டிலும் அதை நன்கு கலந்த பின்பு அதில் சிறிது சர்க்கரை அல்லது ஜீனி சேர்க்க வேண்டும். சேர்த்த பின்பு அந்த விலை குறைவான எண்ணெயை சேர்த்ததில் நிறம் மாறுபாடு தென்படும். அந்த நிறம் மாறுபாடு தென்படும் போது அது நேரமாக நிறம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அது இன்னும் சற்று நேரத்தில் அதிக வித்தியாசம் தெரிய வரும். ஸோ இதன் மூலம் இந்த பி குடையில் உள்ளதில் வேறு விலை குறைந்த மற்றொரு எண்ணெய் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. தற்போது நீங்கள் காணலாம் இதில் சிவப்பு கலர் வருவதை, இதில் அந்த மாதிரி எண்ணெய் கலர் எதுவும் வராது. ஸோ இது ஒரே ஒரு எண்ணெய் இருப்பது, மற்றொன்றில் இரண்டு வித எண்ணெய்கள் இருப்பது. இரண்டு வித எண்ணெய்கள் இருப்பதை இப்போ செய்வித ஆய்வின் மூலம் அதில் சிவப்பு நிறம் காணப்படுவதால் இது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது, மற்றொரு எண்ணெய் இருக்கிறது என்பது ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது.